ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஆஃப்டர் டெலிவரி அப்போ ஆகிற பீரியட்ஸுக்கு என்ன மாதிரி பேட் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பேண்டீஸ் யூஸ் பண்ணலாங்கிறதான் இந்த டவுட்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எல்லா கேர்ள்ஸ் எல்லா லேடிஸ்க்கும் இருந்திருக்கும். இதை யார்கிட்ட போயிட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாது. நம்ம அம்மாக்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவங்க ஜென்ரேஷனில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நானே வந்துட்டு என்னோடய டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு சஜஸ்ட் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி ஒரு நியூ மோம் அப்படிங்கிற பிராண்டை பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறமா தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது நியூ மாம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. நான் வந்து என்ன மாதிரி பேட் யூஸ் பண்ணலாங்கிறது அப்புறமா சொல்கிறேன். பட் இது வந்து உங்களுக்கு இமேஜ்லே தெரியும், பேண்டீஸ் யூஸ் பண்ணாமல் பேட் ஃபிக்ஸேட்டர்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி பேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் டெலிவரியோ சி செக்ஷனோ அது வந்து அப்புறம், ஆனால் வந்து அந்த டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி வந்து கண்டிப்பாக வயிறு பெருசாக இருக்கும், உடனே சுருங்கவும் செய்யாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேண்டீஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அப்படி இல்லை, சி செக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடியே ஓவர் பெயினில் இருப்போம் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸு. அதில் வந்து நம்ம பேண்டீஸ் யூஸ் பண்ணி அந்த எலாஸ்டிக் வந்து கரெக்டாக ஸ்டிச் மேலேயே இருக்கும், அந்த பெயின் வந்து டாலரேட்டே பண்ண முடியாது. அப்போ நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி இந்த பேட் ஃபிக்ஸேட்டர் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்லேயே வந்து கிடச்சிது அதிசயமாக. அப்புறமா விசாரிக்கையில் கூட இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க, இது என்னென்னா நார்மல் ஒரு எலாஸ்டிக் ஒரு கொசுவலை மாதிரி தாங்க இருக்கும், இது வந்து ஒரு வெயிட்டே இருக்காது, ரொம்ப வெயிட்லெஸ். இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேண்டீஸ் யூஸ் பண்ணிவிட்டு வயிறையும் அமுக்குது, ஸ்டிச் மேலே படுது, ரொம்ப பெயின், அது தாங்கவே முடியல. அப்புறம் இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆஃப்டர் டெலிவரி அந்த சி செக்ஷன் ஸ்டிச்சு பெயின் போகிற வரைக்கும் நான் இதே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு அதில் இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுதான் இப்போ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இதில் நீங்கள் வாங்கும்போது வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, சைஸ் இருக்கும், ரொம்ப ஒல்லியாக எப்படின்ட்டு தெரியல. நீங்கள் நார்மலாக என்ன பேண்டீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸு, இல்லைன்னா உங்களோட வெயிட்டு ஹைட்டு அதை பொறுத்துட்டு இந்த சைஸ் கிடச்சிடும். அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குன்ட்டுனா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே இதை நீங்கள் வாங்கி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டெலிவரி சமயத்தில் நீங்கள் நேரில் போய் விசாரித்தும் வாங்க முடியாது, வாங்கிட்டு வரையில் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுதான் வந்து இப்போ எல்லாருமே வந்து எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்து கற்றுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு தான் நமக்கு. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து நான் நார்மலாக என்ன சைஸ் ட்ரெஸ் எடுத்தாலுமே ஒரு சைஸ் பெருசாக வாங்கி வச்சுக்குவேன். அந்த ஹேபிட்டில் நான் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ்எல் தான் வாங்கினேன். பட் அப்போ எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா டெலிவரி முடிஞ்சப்போ வயிறு வந்து சுருங்கவே இல்லை, நல்லா கீழே இறங்கிடுச்சு வயிறு வேறு. அப்போ வந்து இந்த எக்ஸ்எல்லும்போது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து மொத்தமாகவே ஒரு 5 குவான்டிட்டி தான் இருக்கும், அதாவது 5 பேண்டீஸ் மாதிரி அந்த திங் வந்து 5 தான் இருக்கும், 5 அந்த தான் இருக்கும். இதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு ரேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து உங்களோட சைஸ் மட்டும்தான் இருக்கும், இங்கே மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட பேண்டீஸ் சைஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் போகும்போது அந்த கடையில் லேடிஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு இந்த கவர் வாங்கிட்டு உங்களோட சைஸ்க்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக லார்ஜ் தான் எனக்கு சூட்டபிள், ஆனால் நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் எடுத்துட்டேன். எப்போவுமே நீங்கள் இந்த டெலிவரி சமயத்தில் ஒரு நான் ஸ்லிப்பர் வாங்கும்போது கூட கொஞ்சம் பெருசாக தான் வாங்கிட்டேன், ஏன்னா கால் கையெல்லாம் வந்து நீர் போட்டுட்டு வீங்கிட்டுருக்கோம். அதுவும் டெலிவரி அப்புறமும் நமக்கு நீர் வந்து உடம்பு உள்ளேருந்து ஃபுல்லாக இறங்கும். அதனால நான் ஒரு சைஸ் பெருசாக தான் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து பிரித்து உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறேன். இப்படி தாங்க இருக்குது இதோட இந்த ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்டில் ஒரு எலாஸ்டிக் இருக்கும்ல அந்த மாதிரி தான். இது வந்து வி ஷேப் கிடையாது, நடுவில் வந்து லைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் பேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெக் ரூம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இதில்.
இது பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான எலாஸ்டிக். இது வந்து உங்களை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. இப்போ ஆக்சுவலாக போட்டிருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேண்டிஸ் போட்டிங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பிராண்டடாக பேண்டிஸ் வாங்கினாலும் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கிளாத் பேண்டிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாஷ் பண்ண முடியாது, டிஸ்போஸ் பண்ணுறதும் கஷ்டம். இது வந்து ஈஸி டிஸ்போசபிள், அடிக்கடி நீங்கள் மாற்றணும்னு ஃபீல் பண்ணிட்டா கூட மாற்றிக்கலாம். நார்மல் டெலிவரி இருக்கிறவங்களுக்கும் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு ஃப்ளோலெஸ்ஸாக இருக்கும், அதிகமாக போகும். அவங்க கிளாத் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் பேண்டிஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல் சைஸ் எடுத்ததே இந்த அளவு தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கரெக்டான சைஸ் எடுக்கணும்ன்ட்டு நினைக்காதீங்க. ஒரு சைஸ் பெருசாக எடுத்தால் தான் உங்கள் வயிறு அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 9th month உங்கள் வயிறு வந்து இன்னும் நல்லா பெருசாகிடும். கீழே இறங்க இறங்க உங்களால் பேண்டிஸ் யூஸ் பண்ண முடியாமல் தான் போகும். ஸோ ஒரு சைஸ் பெருசாக எடுத்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பேண்டிஸில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பேடு வந்து உங்களால் வைக்க முடியாது. அது எப்படி இருக்கும்னா, நார்மல் பேட் வந்து நார்மல் ஃப்ளோக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டைமுங்கும்போது ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணாது. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் வந்து நியூ மாமில் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் பேடு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா, இதோட பேரே வந்து மெட்டர்னிட்டி சானிட்டரி பேடு. மெட்டர்னிட்டி சானிட்டரி பேடுன்னு கேட்டிங்கனாலே அதோடய அப்சர்வன்சி வந்து அதிகமாக இருக்கணும். அது உங்களுக்கு டக்கு டக்குன்ட்டு அதிக ஃப்ளோ ஆகும். அந்த சமயத்தில் இது வந்து குயிக் அப்சர்ப்ஷன் இருக்கணும், அதிக டக்குன்னு அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து இது செட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெட்டர்னிட்டி சானிட்டரி பேடுன்னு கேட்டிங்கனாலே நிறையா பிராண்டு தருவாங்க. அதில் இந்த நியூ மாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து மேக்ஸி பேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் கரெக்டாக டெலிவரிக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சா, அதை பொறுத்து இந்த மேக்ஸி பேட் இதோட லெவல் வந்து மாறும். நான் காட்டுறேன். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பொறுத்து எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ஆர்டினரி பேடுக்கும் இந்த பேடுக்கும் எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். நம்ம நார்மல் பேட் வந்து பிலோ 100 ml தான் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஆனால் அன்றை உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப இந்த அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். மேக்ஸி பேட் தான் நான் வந்து வாங்கிட்டேன். நான் வந்து டெலிவரி அப்போ ஒரு 3-4 days வந்து இதுதான் மேக்ஸி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம்னா நீங்கள் மெடி பேட் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆர்டினரி பேடே வாங்கிக்கலாம். எல்லோரும் சொல்லுவாங்க சி செக்ஷன் தான் வந்து அவ்வளோ ஃப்ளோ இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு 3 days வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. டக்குன்ட்டு எந்திரிச்சாலே வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேடை யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4-5 days இது யூஸ் பண்ணுங்கள், அப்புறமா மெடிக்கு வாங்க, அப்புறமா ஆர்டினரிக்கு வாங்க. ஒரு 1 month உங்களால் வந்து உங்கள் உடம்பு நீங்களே ஜட்ஜே பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு போஸ்ட் டெலிவரிக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான திங்க. இது எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நம்ம நார்மல் பேடு சைஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். பட் இதையுமே வந்துட்டு நீங்கள் இந்த ஃபிக்ஸேட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் இதோட ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குன்ட்டு நினைக்காதீங்க. இது வந்து வி ஷேப் கிடையாது இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட சைஸ் பாருங்கள், இது வந்து மேக்ஸி சைஸ். மினினா இங்கே கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். அப்சர்வ் பண்ணுற இதுவும் வந்து கம்மியாகிடும். இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு 5-10 days இது யூஸ் பண்ணலாம். சி செக்ஷன் அப்போ என்னென்னா அங்கே உள்ள மெஷின்லேயே வந்து பாதி வந்து க்ளீன் ஆகிடும், மீதி தான் வந்து இங்கே க்ளீனாக இருக்கும். ஆனால் நார்மலுக்கு வந்து அப்படி இல்லை. நீங்கள் எந்திரிச்சு நடக்க நடக்க குமிய குமிய தான் எல்லாமே வெளியே வரும். அந்த டைம்லேயும் வந்திருக்கும், பட் அதிகமாக வந்து நார்மல் டெலிவரி இது தான் வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும்ட்டு நான் இப்போ கேட்ட வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நார்மல் டெலிவரி இருக்கவங்களும் இந்த மாதிரி பேடு, நார்மல் விட இந்த மாதிரி பேடு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 1 month வரைக்கும் இந்த இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸி அந்தளவுக்கு ஃப்ளோ இல்லைன்னா மெடி வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதுலேயே ஆர்டினரி பேடு இருக்கும் நியூ மாம்லே, நீங்கள் அது வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேடை விட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஆகும். இப்போ எந்த டெலிவரியாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ப்ரீ ப்ரிப்ரேஷன்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. இப்போ அது பண்ணதுக்கப்புறம் உங்களால் நார்மல் பேட் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி திங்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் உங்களால் முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.